மாலை முரசு நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்மளோட டேலண்டட் பிளஸ் சார்மிங் சிங்கர் அண்ட் ஆக்டர் கிரிஷ் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார், விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் வியூவர்ஸ் அனைத்து வியூவர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு இனிய இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து யூஸ்வலா இல்லாம இந்த தடவை வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க, வீட்டுல இருந்தே தான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த வருஷம் எப்படி போகும்ன்றது நீங்க இருக்கு? சதுர்த்தி அது எப்பவும் போல நல்லா தான் போகும். என்ன இந்த ரோட்ல ஆர்ப்பாட்டங்கள், இந்த அவர் அந்த செலிப்ரேஷன் இருக்கு, அது ஒன்று மட்டும் மிஸ் ஆகுமே தவிர, வீட்டில் நம்ம கும்பிடுறது, குடும்பத்தோடு இணைஞ்சு ஊர் சைடில் போயிட்டு நம்ம கும்பிட முடியாது. பட் நம்ம இங்கே லோக்கலில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடய முடியாது, பட் ஃபேமிலியோடு சேர்ந்து எப்பவும் வழக்கம் போல் பூஜைகளை செய்து அந்த மாதிரி கும்பிடலாம், அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம். அது நல்லா தான் போகும். அந்த ஒரு இந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பண்ணிச்சு தான் போகணும் அதுக்கு. ஸோ ஓகே சார். ஸோ இப்போ இந்த குவாரண்டைன் போச்சு, இது எப்படி போச்சு, உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது? யூஸ்வலாக உங்களோட பிஸி ஷெட்யூலில் வந்து உங்கள் ஃபேமிலியோட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கும். ஸோ எப்படி இந்த குவாரண்டைன் போச்சு சார்? எனக்கு இது எப்படி போச்சுன்னா எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா பிகாஸ் நான் எப்பவுமே குவாரண்டைன் தான், யூஸ்வலாக வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன். எனக்கு வெளில சுற்றுறது எனக்கு அவ்வளோ பிடிக்காது, நான் மோஸ்ட்லி வீட்லேயே தான் இருப்பேன். பட் மற்றவங்களும் வீட்லேயே இருக்கிறது வந்து ஒரு சந்தோஷம். இது வந்து எல்லாரும் ஒரு பயங்கரமான ஒரு நோய் அப்படின்னு கடவுள் ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்கிற ஒரு இது தானே. ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோமோ அதை அத்தனையும் பண்ணலாம். ஏன்னா மற்றவங்க எல்லோரும் நம்மளுக்கு வேலை கொடுக்குறவங்க எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ நம்மளுக்குன்னு தனி டைம் ஒன்று கிடச்சிருக்கு. மனைவியோட அவங்களுக்கு இப்போ இப்போ எனக்கு குவாரண்டைனில் அவங்களுக்கு என்னென்ன தெரியும்னு எனக்கு நிறைய விஷயம் கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆயிருந்தாலும் அவங்களுக்கு என்னென்ன இப்போ சமையல்லையே அவங்க கேக்கு வந்து பேக் பண்ணுறாங்க, இல்லை வந்து என்ன எந்த எந்த இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். ஆப்வியஸ்லி பொண்ணு வந்து இப்போ ஸ்கூல் போக தேவையில்லை, ஸோ வீட்லேயே தான் ஆன்லைனு. ஸோ அவங்க என்ன படிக்கிறாங்களா இல்லையா அது எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணுற ஒரு விஷயம். நாம் பழசு ஏதாவது ஒன்று விட்டு வச்சுருப்போம்ல, ஒரு பெயிண்டிங்கோ ஒரு ஆர்ட் ஒர்க்கோ நம்ம ஸ்கூல்லேயே முடிஞ்சிருக்கோம். அதுக்கு ரொம்ப வருஷம் பண்ணியிருக்க மாட்டோம். அதெல்லாம் இப்போ திருப்பி எடுத்து பண்ணுற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கீங்க? நிறைய பண்ணியிருக்கேங்க. ஆமாம், இந்த ஏஜ்லேருந்து இந்த பெயிண்டிங் இன்ட்ரெஸ்ட் இருந்து எனக்கு ஒரு 11 வயசுலேருந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நான் ஸ்கூல் டைமில் தான் பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி மோஸ்ட்லி எனக்கு கார்ட்டூன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இது அது பார்த்து வரைகிற இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அது ஸ்கூல் பள்ளியுடைய வாழ்க்கையிலேயே அது முடிஞ்சு போச்சு. அது அதுக்கப்புறம் நம்மளுக்கு டைம் இல்லை, இங்கே ஓடுறோம் அங்கே ஓடுறோம், வேறு தொழில் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்போ தான் சரி திருப்பி எடுத்து அதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண வந்துருச்சு. ஸோ நல்ல விஷயம் தான் அது. ஓகே, குவாரண்டைன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக போயிருக்கு? கண்டிப்பாங்க, நிச்சயமாக. அது மோஸ்ட்லி குடும்பம் வந்து ஃபேமிலியாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டைமாக இருந்திருக்கும். சார், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸாக வந்து யூஎஸில் இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து இப்போ சென்னைக்கு வந்திருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் வந்து சிங்கராக வந்து நீங்கள் வந்து இங்கே வந்திருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஆக்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு இருக்கு. ஸோ வை யூ சூஸ் ஃபர்ஸ்ட் சிங்கர் சார்? ஏன்னா படித்தது ஆக்சுவலி ஆக்டிங் தான். எங்கள் காலேஜ் முடிச்சுட்டு, நான் ஒரு நெட்ஒர்க் இன்ஜினியர், காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி போர் அடிக்குது, 9 to 5 ஜாப் வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு போனோம். தென் ஐ டிட் மை அசோசியேட் டிகிரி நியூயார்க் ஃபில்ம் அகாடமி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடிக்கணும்னு வந்தோம். பட் ஆனால் பாட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேலண்ட் ஒன்று இருக்கிறதுனால அது என்னமோ கிளிக் ஆயிடுச்சு. கடவுள் இதுதான் நம்மளுக்கு வச்சிருக்கார் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணிட்டேன். பட் நடிப்பு எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குதோ முடியுதோ அப்போல்லாம் நான் நிச்சயமாக பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய மியூசிக் டைரக்டர் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார், அவங்க கூட நிறைய படங்களும் பண்ணி பாடல் பாடியிருக்கீங்க. அவருடைய ஒர்க் பண்ண அனுபவங்களை பதிக்கிறதுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் சாரும் நானும் ஒரு 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 37 படம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர் கூட வந்து நான் வேட்டையாடு விளையாடு படத்தில் தான் வந்து சேர்ந்தேன். நான் பாடின மொதல் பாடல் ஹாரிஸ் சார் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு தான். அதுலேருந்து கண்டினியூஸாக ஒரு 37 படங்கள். மோஸ்ட்லி மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கர் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டுட்டு
வாய்ப்பு கொடுக்கணும்னு ஒரு நல்ல எண்ணம் இருக்கும். அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க. பட் அந்த எண்ணம் மற்ற சிங்கர்ஸ் மேலேயும் இருக்கும் இல்லையா? ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு எத்தனை சிங்கர்ஸை வந்து கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க. ஸோ அந்த விஷயத்தில் ஐ திங்க் ஹாரிஸ் சார் ரொம்ப நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அவருக்கு. என்றைக்குமே அவருக்கு வந்து ஒரு நன்றி உள்ளவனாக இருக்கணும். ஏன்னா அவர் கொடுத்த 37 படங்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பாடல் இல்லைன்னா ஒரு 45 பாடல்கள் நான் பாடியிருக்கேன். நான் பாட 45 பாடல்களுமே சூப்பர் ஹிட்டு. ஏன்னா அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இது பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்காரு. இஸ் அ வெரி 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 நைஸ் மேன், வெரி கிளீன் மேன், ரொம்ப ஒரு சுத்தமான மனுஷன். அவர் கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு ஒரு நல்ல மனிதர். ரொம்ப ஜாலியாக இருப்பார். அது ஆக்சுவலி அவர் ரெக்கார்டிங் போகிறோங்கிற ஒரு இது இருக்காது. அது இம்மா போயிட்டு ஜாலியாக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அப்படி தான் நம்மளை ட்ரீட்டும் பண்ணுவார் அவர். ஸோ அவருக்கு உங்கள் உங்கள் சேனல் மூலமாகவும் நான் வந்து ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார். சார் அப்போ ஹாரிஸ் ஜெயராஜ் சார் கம்போஸ் பண்ணதில் ஃபஸ்ட்டு சாங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிட்டான சாங்காக இருக்கா, அதில் ஒரு ரெண்டு வரி எங்களுக்காக பாடுங்க சார். மஞ்சள் வயில் மாலை இதே, மெல்ல மெல்ல இருளுதே, பளிச்சிடும் விளக்குகள் பகல் போல் காட்டுதே. எனக்கு கனவு வந்து அவர் கூட என்னைக்காத லைஃப்ல ஒரு பாட்டு பாடிடணும் அப்படின்னு ஒரு இது. பட் இட் வாஸ் ஸோ ஸ்வீட் ஆஃப் ஹிம், அவர் கால் பண்ணி இது பாடுங்க அப்படின்னு. ஆனால் அந்த சாங் 3 நாள் போய் பாடினோம். பிகாஸ் அவர் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்ததுனால அவர் நைட்டு ஒரு 2 மணி 3 மணிக்கு தான் அவருக்கு வந்து டைம் கிடைக்கும். அந்த டைம்லேயும் வந்து அவர் வந்து உட்கார்ந்து ஒர்க் பண்ணி ரொம்ப ஜாலி ஜாலினா இந்த மியூசிஷியன்ஸுக்குன்னு ஒரு ஒரு கிண்டல் குணம் ஒன்று இருக்கும், சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ன்னுவாங்கள ரொம்ப ஜாஸ்தி அவருக்கு. ஜாலியாக காமெடி பண்ணிக்கிட்டு நான் போன டைமில் நிறையா குழந்தைங்களும் வந்திருந்தாங்க, குழந்தையோட குழந்தையாகவே மாறி ஸோ ஸ்வீட். அவர் இப்போ வெளில தான் பேச மாட்டேங்கிறாங்க, ஸ்டூடியோலாம் அவ்வளோ ஜாலியாக இருப்பார். ஐ தேங்க்யூ ஆஸ் வெல். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அவருக்கும் பெரிய நன்றி. நீங்கள் நிறைய ஹிட் பாடல்கள்லாம் கொடுத்துருக்கீங்க சார். இப்போ உங்கள் சில உங்கள் பாடல்களில் வந்து நிறைய பேர் வந்து பாடிட்டு போயிருப்பாங்க, இல்லை ஸ்டேஜ் ஷோஸில் வந்து நிறைய பேர் பாடியிருப்பாங்க, அந்த நேரத்தில் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் சார்? மனநிலையா? வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ படிகள் தாண்டி எவ்வளோ கரடுமுரடான ரோட்டில் ஏறி இறங்கி அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்தோம்? இதெல்லாம் லைஃப்பில் பார்க்கணும், இதெல்லாம் அனுபவிக்கணுங்கிற ஒரு விஷயந்தான். ஒரு ஊர் சைடு ஒரு நைட்டு ஒரு கச்சேரி முடிச்சுட்டு சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிட்ருக்கோம். ஒரு ஊர் சைடு நைட்டு 12 மணி நாங்கள் ரிட்டர்ன் ஆகி கிராஸ் பண்ணும்போது நடு ரோட்டில் ஸ்டேஜில் ஒரு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. உடனே வண்டி நிப்பாட்டி பார்க்கலாமா, உள்ளே இறங்கி போய் பார்க்கலாம். அந்த ஸ்டேஜ் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை லைட்டாக பார்க் பண்ணிட்டு சரி நின்றுட்டு வண்டியை வெளியே வந்து நின்று பார்க்குறேன். அவன் கரெக்டாக ஜூன் போனா ஜூலை காற்று பாடுறாங்க. அது ஒரு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை? அது இதுக்கு தான் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டோம், இதுக்கு தானே நம்ம பாட்டை வந்து இன்னொருத்தர் வந்து ஸ்டேஜில் ஏறி பாடுறாரு. அப்படியே ஒரு பெரிய ஒரு அது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷங்க, அது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். ஓகே, அபார்ட் ஃப்ரம் சிங்கர் ஆக்டர், உங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி வந்து ஆக்சுவலாக நீங்கள் கோலை வந்து நடிக்கிறதா இருந்தது, அதுக்கப்புறமா வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். இல்லைங்க, கேவி ஆனந்த் சார் கேட்டார், ஒரு சின்ன ரோல் இருக்கு பண்றியா அப்படின்னா. நான் சின்ன ரோல்லாம் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு. அப்போ திமிரு பாருங்க, சின்ன ரோல்லாம் வேணாம் சார், எனக்கு ஏதாவது பெருசாக இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு. நான் மோஸ்ட்லி எல்லாம் பெரிய ஃபிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் கிரிஷ். இப்போ திடீர்னு ஒரு தெரியாத முகத்தை வந்து அவர் சொல்றதும் ஒரு வேலிட் பாயிண்ட், தெரியாத முகத்தை போயிட்டு நம்ம ஒரு பெருசாக இது பண்ணி காட்டுறோமா அப்படிங்கிற ஒரு இது. இதை ட்ரை வேணா பண்ணி பாருங்க அப்படின்னாரு. இல்லை சார், எனக்கு பெருசாக இருந்தால் சொல்லுங்க சார், நான் டெஃபினட்டாக வந்து பண்ணுறேன் அப்படின்னு. எல்லாம் முடிஞ்சது, கோ ரிலீஸ் ஆச்சு, அது எல்லாம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டியில் சாரை மீட் பண்ணுறேன். அப்போ கூப்பிட்றாரு,
கிரேஷ் இந்த அஜ்மல் கேரக்டர் பார்த்தீங்களா அப்படின்னாரு. ஆமாம் சார், அதுதான் உங்களை கூப்பிட்டேன். நான் சொன்னேன், சார் இது இப்படி ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க பண்ண போகிறீங்கன்னு சொல்லியிருந்தேன்னு நான் ஓகே சொல்லியிருப்பேன் சார். ஏன் அப்படி சொல்லவே இல்லை? நீங்கள் சின்ன கேரக்டர், ஒரு சின்ன கேரக்டர் தான் இருக்குன்னு நீங்கள் தான் சொன்னீங்க அப்படின்னு. அது சின்னதாக தான் ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் பெருசாகிடுச்சு கிரேஷ் அப்படின்னு. சரி, நம்மளுக்கு நேரம் அப்படி தான் இருக்குது போல் இருக்குது அப்படின்னு விட்டாச்சு. ஸோ பட் வெரி ஸ்வீட் ஆஃப் கேவி ஆனந்த் சார், ஹீஸ் அன் அதர் ஸ்வீட் ஆர்ட். அவர் எப்பவுமே ஜாலியாக இன்னொரு படம் பண்ணலாம், இன்னொரு டெஃபினட்டாக ஒன்று பண்ணலாம், உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருப்பார். ஸோ அதுதான் கோவோட அனுபவம். சிங்கம் த்ரீயில் வந்து சூர்யா சார் கூட நடிச்சிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்? எனக்கு யூஸ்வலாகவே சூர்யானா அவங்க ஒர்க்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒரு அசாத்திய ஒரு நடிகர் அவர். அது மட்டும் இல்லை, அவர் பண்ணுற வேலைகள்லாம் எனக்கு சிலதெல்லாம் பிடிக்கும். அவர் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், அவருடைய கருத்தாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் டக்குன்னு சொல்லுவாங்க, பட்டு பட்டுன்னு பேசுறது, அது ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட், ஒரு நல்ல குணம், அதெல்லாம் நான் வெளில கேள்விப்பட்டிருக்கேனே தவிர, அந்த படம் ஒர்க் பண்ணும்போது தான் அவருடைய அவர் கூட பழகிற ஒரு இது கிடச்சிது. இது இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதுன்னு ஒருத்தர் என்னை வார்ன் பண்ணார். பட் இருந்தாலும் நான் சொல்லி ஆகணும். நாங்கள் வந்து நெல்லூர் சைடில் ஷூட்டிங் போகிறோம். ஷூட்டிங் போய் முடிச்சுட்டு அவர் வண்டியை யூஸ்வலாக நான் தான் ஓட்டுவேன், அவர் பக்கத்தில் வருவார், நான் அவர் மட்டும்தான் ஹோட்டலுக்கு திரும்பி போகிறது. அப்படி போயிட்டுருக்கும்போது பின்னாலேயே வந்து அவங்க அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் அவங்க எல்லாரும் பின்னால் வண்டியில் வருவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து ஒரு ஜாக்வார் காரு, அதுவும் ஜோ மேடம் யூஸ் பண்ண அண்ணி யூஸ் பண்ணுற காரு. போயிட்டுருக்கோம், ரோடில் ஒருத்தர் அடிபட்டு விழுந்து கிடக்கார். இது சுமார் 7-7.5 மணி இருக்கும், அடிபட்டு விழுந்து கிடக்கார். இப்படியே ஒரே கூட்டமாக இருக்குது, நாங்கள் வண்டி இப்படி மூவ் பண்ணிட்டே போயிட்டுருக்கோன்னு. கிருஷ்ணன் நிப்பாட்டு அப்படின்னார். அண்ணே ரொம்ப கூட்டமாக இருக்குண்ணே, இங்கே யாரும் தெரியாது, பரவாயில்ல நிப்பாட்டு அப்படின்னா. அண்ணே ரொம்ப கூட்டமாக இருக்குது, எதுக்குண்ணே நம்மளுக்கு, இப்போ தான் போலீஸ்லாம் வந்திருக்காங்கண்ணே, பா நிப்பாட்டுப்பா அப்படின்னார். சரி, நான் வண்டி புல் பண்ணேன். ஓடி போய் கேட்குறாரு அவர், இங்கே என்ன ஆம்புலன்ஸ் கேராக கால் பண்ணிங்களாண்ணே? யாருமே ஆம்புலன்ஸ் கால் பண்ணல. வண்டியில் தூக்கி போடுங்கன்னார் அவர். டிரைவரை வண்டியில் உட்கார வச்சு ஜாக்வாரில், இது நான் பண்ணியிருக்க மாட்டேங்க, அவர் ஜாக்வாரில் வச்சு நேராக திருப்பதிக்கு வண்டி ஓட்டு போய் அங்கே போய் சிம்ஸில் சேர்த்தாங்க அவர். அதுக்கப்புறம் அவர் போய் திருப்பி வந்து சொல்லி அந்த அவருக்கு பெரியவருக்கு வந்து ரெண்டு பொண்ணு, கல்யாண வயசில் ரெண்டு பொண்ணு இருக்காங்க, நீங்கள் கரெக்டாக கொண்டு வரலன்னா அவர் போயிருப்பார். ஏன்னா மண்டே இங்கே இந்த சைடு ஃபுல்லாக பொழந்துருச்சு அவருக்கு. இது எப்படி நான் எனக்கு தோணவே இல்லை, இப்படி ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணவே இல்லைண்ணே அப்படின்னு. எப்படி கிருஷ்ணன் அப்படி யோசிக்கலாம்? யாராவது அப்படி இந்த மாதிரி நினச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி என் தம்பி கார்த்தியை உயிரோடவே பார்த்துருக்க முடியாது. கார்த்தி காலேஜ் முடிச்சுட்டு ஒரு தடவை வரும்போது கோடம்பாக்கம் பிரிட்ஜில் பயங்கர ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நேற்று என் தம்பி, அவங்க யாரோ அவங்கள நம்பி எவ்வளோ குடும்பங்கள் இருக்கும், எவ்வளோ இது இருக்கும், முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணிடணும். அதெல்லாம் எந்த ஹீரோ நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. அந்த மாதிரி ரியல் லைஃப் ஹீரோ அவர், வெரி 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 நைஸ் மேன், வெரி கிரவுண்டட். நம்ம இங்கே தான் லைஃப் வந்தோம் அப்படின்னு உணர்ந்த ஒரு ஒரு நல்ல மனுஷன் அவர். தலா, அஜித், அப்புறம் விஜய், அவங்கெல்லாம் அப்கமிங், அவங்கெல்லாம் வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி. அஜித் அண்ணாவாக இருக்கட்டும், விஜய் அண்ணா இருக்கட்டும், விஜய் அண்ணெல்லாம் வீட்டில் ஏதாவது ஒரு ஒரு ஃபங்க்ஷன்னாலே வந்து வருவாங்க. ஒரு ஃபோன் கால் பண்ணாலே வருவார், பர்த்டேக்கு வருவார். அவங்க வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னாலும் கூப்பிடுவாங்க. எனக்கு பிடிச்ச ஆக்டர் யார் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஜய் அண்ணா பேர் சொல்லியிருப்பேன். அவங்க ரொம்ப ஃபேமிலி மாதிரி. எப்பவும் அஜித்லாம் இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் எங்கேயாவது மீட் பண்ணுறோம், ஏதோ ஒரு ரசிகர் பண்ணுறோம், அஜித் அண்ணா உடனே வந்து எப்படி இருக்க கிருஷ் என்ன நடக்குது, இப்போ எது போயிட்டுருக்கு, பாப்பா நல்லா இருக்காளா, இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்தவர் போவார். ஸோ இஸ் அன் அதர் ஸ்வீட் ஹார்ட். ஸோ வெப் சீரிஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிடி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு இது குவாரண்டைனால. இப்போ இது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, இது ஓகேவா, இது ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபியூச்சர் தேட்டரில் போனால் தாங்க ஒரு அழகு, ஒரு மாஸ், அது ஒரு தேட்டரில் போய் படம் பார்க்குறோங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அது எப்பவுமே அது அதுதான் ஜாலி, அதுதான் ஹெல்த்தி. எல்லோரும் நல்லா இருப்பாங்க, நிறையா குடும்பங்கள் பிழைக்கும், அது நல்லாயிருக்கும். அது எனிவே தேட்டர் தேட்டர் தான், நத்திங் லைக் வாட்சிங். தேட்டரில் போய் உட்காந்து பார்க்குற ஒரு பிரம்மாண்டம் எதுலேயும் கிடைக்காதுல்ல. ஓடிடி ஓகே, அது இப்போ ஒரு காலகட்டத்துக்கு இது ஓகே, சின்ன சின்ன வெப் சீரிஸ் பண்ணுறது அதுக்கெல்லாம் ஓடிடி இஸ் ஓகே, பட் பிக் ஃபிலிம்ஸ்லாம் நம்ம தேட்டரில் போய் பார்த்தா தான் அழகு.
நீங்கள் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கீங்க, ஆல்பம்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இப்போ வந்து எப்படி சார் ஃப்யூச்சரில், ஃப்யூச்சரில் என்ன இது மாதிரி கம்போஸ் ஏதாவது கம்போசிங் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? ஒரு ரெண்டு படம் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஒரு ஒரு ரெண்டுமே பெரிய படம். ஒன்று வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர், இன்னொன்று வந்து ஒரு ஆல்சோ பெரிய ப்ரொடியூசர் விஷ்ணு விஷால், அவர் படம் பண்ணிகிட்ருக்கேன். சிலுக்குவார் பட்டி சிங்கம்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்தோட டைரக்டர் செல்ல தான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த படத்துக்கு இப்போ கம்போசிங் போயிட்டுருக்கு. ப்ளஸ் 2021 ஒரு ரெண்டு படம் எப்படியும் டெஃபினட்டாக ரிலீஸ் ஆகும். எத்தனை பாட்டு சார் அதில் கம்போஸ் பண்ணுறீங்க? அந்த பெரிய பேனர் படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 9 சாங் இருக்குது அந்த படத்தில். ஓகே. நீங்கள் பாடுறது? நான் எதுவுமே பாடல அதில், ஜஸ்ட் கம்போசிங். ஜஸ்ட் கம்போசிங் மட்டும் ஆஸ் அ கம்போசர். விஷ்ணு விஷால் அவருடைய படம் வந்து இன்னும் தெரியல, ஏன்னா ஃபுல்லாக லிரிக்லாம் எழுதி வந்து அது யார் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சா தெரியும். நீங்கள் என்ன கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க சார், அப்பார்ட் ஃப்ரம் ஃபிலிம்ஸ் உங்களுக்குன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் கம்போஸ் பண்ணி, அந்த பாட்டு எங்களுக்காக ஒரு ரெண்டு லைன் பாட முடியுமா? அப்படியா? இப்போ கூடி சீக்கிரம் ஒரு டிவோஷனல் ஆல்பம் ஒன்று ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ அறுபடை வீடுக்கு 6 பாடல்கள். அறுபடை வீடு ஒரு 2 லைன்ஸ் பாட முடியுமா சார்? கோடி கண்கள் வைத்திருக்கும் தகப்பன் சுவாமி, வேண்டி வரும் பக்தருக்கு அருளும் சுவாமி, உலகமெல்லாம் புகழ் மணக்க இருக்கும் சுவாமி, உன் மகிமை திருமுறையோ பாடுது பூமி, சுவாமி மலை திரு. இந்த மாதிரி போகும் அது. இது சுவாமி மலை முருகனுக்காக பாடினது. இந்த ஒரு சாங்கில் வந்து நிறையா திருப்புகளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கும், நீங்கள் பொறுமையாக ஒரு 10 days வந்து. அப்புறமா எஸ்பிபி சார் கூட உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணுங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், நானும் அங்கிளும் எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷ பழக்கம். ஏன்னா நான் நியூயார்க்கில் இருக்கும்போது அவங்க வருவாங்க, ஷோஸ்க்கு வருவாங்க, அப்போது நான் தான் ஷாஃபர் அவங்களுக்கு. அங்கிள் அப்போலேருந்தே, அப்போ எப்படி பிஹேவ் பண்ணாரோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அதான். அவ்வளோ நடந்திருக்கும் அவ்வளோ, நியூயார்க் ஸ்ட்ரீட்ஸில் அவ்வளோ நடந்திருக்கும், அவ்வளோ வெளியே போயிருக்கோம், அவ்வளோ பார்த்துருக்கோம். என்னுடைய லைஃப்பெல்லாம் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு, எனக்கு நிறையா உதவிகளும் பண்ணியிருக்காரு. திருப்பி இந்தியாவுக்கு வந்து நான் சிங்கர் ஆகி அவரை மீட் பண்ணும்போது அவர் சந்தோஷம், ஓவர் சந்தோஷம்னா நம்மளால் வெளில காட்ட முடியாதுல்ல, அந்த மாதிரி வருது. யூ மேட் இட் ரா, யூ மேட் இட். அந்த ஒரு 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 தகப்பனுடைய ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அதுதான் பாலு அங்கிள். ஒன்றா சேர்ந்து ஸ்டேஜில் பாடினது எனக்கு ராஜா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். கிங் ஆஃப் கிங்ஸ்னு மலேசியாவில் ஒரு ஷோ பண்ணாங்க, அப்போ போய் நான் கேட்குறேன், பாலு அங்கிள் நீங்கள் தான் இவ்வளோ பாட்டு பாடியிருக்கிறீங்க, உங்களோட சாங்கை நான் ஒன்று பாடிட்டுமா அப்படின்னாரு. போய் பாடுறா அப்படின்னாரு. ஸோ அவருக்கு முன்னாலே அவர் பாட்டு பாடுறது, அது பாருங்கள். என்ன பாட்டு சார் பாடினீங்க? பனி விழும் இரவு அந்த பாட்டு பாடினேன். கொஞ்சம் சொதப்பி தான் பாடு, கொஞ்சம் பாடலாமா? பனி விழும் இரவு நனைந்தது நிலவு, இளங்குயில் இரண்டு இசைக்கின்ற பொழுது, பூ பூக்கும் ராபோது பூங்காற்றும் தூங்காது வா வா வா. இதுதான் பாடினேன். பாடி முடிச்சு நேராக போய் காலை வச்சுட்டேன், மன்னிச்சிருங்க, நிறைய இடத்துல ஸ்ருதி போச்சு, எல்லாருக்கும் ஸ்ருதி போகும், நீ போடா அப்படின்னு. ஸோ வி ப்ரே தட் யூனோ எவ்ரி திங் கோஸ் அவுட் வெல். நீங்கள் நிறைய பாட்டு பாடிருக்கீங்க சார், அதில் எந்த ஜானர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த பாட்டு அப்படி பாடியிருக்கீங்க? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடினது அடியே கொள்ளுது. நான் ஒரு 700-800 ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணிட்டேன், ஏன்னா ரெண்டு வாய்ஸ் பாடணும் அதில். ஸோ அதனால் ரெண்டு நாள், ஒரு நாள் ஃபுல்லாக சாஃப்ட் போர்ஷன்லாம் எடுத்துட்டாங்க. உன்னோடு நடக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அர்த்தங்கள் சேர்ந்திடுதே இதெல்லாம். நெக்ஸ்ட் டே மேல் எடுக்கணும், இந்த கணமே உன்னை மனப்பேனே அந்த போர்ஷன்லாம் மேலே கத்தி பாடுறதெல்லாம். அதுக்கப்புறம் ராக் ஸ்டைலில் பாடணும், அடியே கொல், அது கிழிஞ்சி போய் தொண்டை. நெக்ஸ்ட் டே போய் பாடி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே போய் பாடி,
அந்த பாட்டு முடிக்கிறதுக்கு 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் புட்டிங் ஆல் தோஸ் அந்த எஃபர்ட் எல்லாம் தாண்டி வந்து தான் அந்த அடியே கொள்ளுதே பாடல். ஸோ எம்எஸ்வி தொடங்கி தற்போது அனிருத் இசை வரைக்கும் இசையில் பல பரிமாற்றங்களை வந்து இப்போ பார்க்க முடியுது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லாரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் வராங்க. கேவி மகாதேவன் அவரு ஒரு ஒரு அவர் மெலடியே வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எம்எஸ்வி ஐயா, அவரு இஸ் த காட் ஆஃப் ஆல் காட்ஸ் என்ற சொல்ற மாதிரி அவர் ஒரு ஒரு சகாப்தம், ஒரு 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 கடல் அவர். அது எப்படி ஒரு 1300 படம் பண்ணாருங்க, 1200 படங்கள்லாம் பண்ணாங்க, எப்படி 1500 பாட்டு கூட தாண்ட முடியல சில பேருக்கு, எப்படி அது அந்த மாதிரிலாம் பண்ணாங்க, அந்த டியூன்ஸ்லாம் எப்படி வந்தது அவங்க கிட்டேருந்து, அதெல்லாம் டெடிக்கேஷன். அதுக்கப்புறம் ராஜா சார் எப்படி அவரும் பாருங்க, 1200 ஃபிலிம்ஸ் இஸ் நாட் அ ஜோக். ரஹ்மான் சார் வந்தார், ரஹ்மான் சாரோட அந்த டோன் சவுண்டிங் எல்லாமே புதுசு, எல்லாமே இட் பிகேம் ஒரு 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 அக்வஸ்டிக்லேருந்து ஒரு எலக்ட்ரானிக் சவுண்டிங் எல்லாம் அந்த மாதிரி வந்தது. அதுலேயே அவ்வளோ மெலடி கொடுத்து அவ்வளோ ஒரு ஒரு இது பண்ணார். இப்போ ரஹ்மான் சார் தொடர்ந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார், யுவனோட சவுண்டிங்லாம் இப்போ வேறு மாதிரி இருக்கும். அது ஒரு ஃபுல்லாக ஒரு வெஸ்டர்ன் அந்த ஒரு இது, ஸ்டில் அந்த மெலடி பேஸ். அனிருத் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அனிருத் எனக்கு ரொம்ப பிடிச்ச அனிருத் வந்து என்னதான் புது சவுண்டிங் வந்து என்னதான் டெக்னாலஜி டெவலப் ஆகி எவ்வளோ புதுசு புதுசாக பண்ணாலும் நம்மளுக்குன்னு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது. அதை விடாமல் நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ ஒரு இடத்துல ஒரு பாட்டில் டேப் அடிக்கணும்னா அந்த டேப் கண்டிப்பாக வரும். அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது அனிருத்துக்கு. ஸோ இப்படி தான் மாறிட்டு வருது, எல்லாமே ஒரு ஹெல்த்தியான விஷயம் தாங்க. சார் இப்போ ஆக்டிங் அண்ட் சிங்கிங் ரெண்டு நாளைக்கு ரெண்டு இதுக்குமே ஒரே நல்ல கால் ஷீட் வந்தால் நீங்கள் எது சூஸ் பண்ணுவீங்க சார்? கண்டிப்பாக ஆக்டிங், ஏன்னா சிங்கிங் இப்போ யாரும் கூப்பிட்றது இல்லை, நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். அவர் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டாருன்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக போவேன், நான் ஆக்டிங் போவேன். ஓகே சார். சார் இப்போ தமிழில் நிறைய சாங்ஸ் பாடியிருக்கீங்க, அது தெலுங்குல கூட நிறைய பாடியிருக்கீங்க. தெலுங்குல நானும் ஒரு படம் பாடியிருக்கேன். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் எப்படி சார் இருக்கா? நான் தமிழில் எழுதிப்பேம்மா, நான் தமிழில் எழுதி எனக்கு தெலுங்கு பேச வராது. எனக்கு தெரிஞ்ச ஒரே மொழி இங்கிலீஷும் தமிழ் மட்டும்தான். தமிழில் எழுதிக்கிட்டு அவங்க லிரிசிஸ்ட் ஆல்ரெடி இருப்பாங்க, அது சொல்லும் போதே அவங்க எப்படி சொல்லணும்னு சொல்லுவாங்க, அதை நம்ம எழுதிட்டு கீழே ரெஃபரன்ஸ்க்கு இங்கிலீஷ்லையும் எழுதிக்கிறோம். ஸோ அது ஒன்றும் குழப்பம், பாடும்போது அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணி அப்படியே பாடிடுவோம். ஸோ தெலுங்கு சாங்கில் ஒரு ரெண்டு லைன் சார். மனசா நுவுண்டே சோட்டே செப்பம்மா, ஓ மனசே நீக்கேதோ செப்பாலன்னம்மா, நின்னா முன்னா நீ வைரம் நானோ லேதம்மா, ஈ ரோஜேதோ ஆனந்தம் சம்பிஸ்துந்தம்மா. இது நான் பாடின ஒரு சாங், ஃபிலிம் ஃபேர் போச்சு. நீங்கள் பாடின பாட்டுலயே பாடல்லையே பிக்கஸ்ட் அப்ரிசியேஷன் எந்த பாட்டுக்கு சார் கிடைச்சது? பிக்கஸ்ட் அப்ரிசியேஷன், நம்ம எவ்வளோ சாங்ஸ் கஷ்டப்பட்டு பாடியிருக்கோம், அதுக்கெல்லாம் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் வந்ததில்லை. சாங் ஹிட் ஆகும், பயங்கரமாக இதுவாகும், பேசப்படும், பட் இருந்தாலும் நண்பன் படத்தில் நான் பாடின ஃபஸ்ட்டு மாஸ் சாங் அதான். ஒரு மாஸ் ஆடியன்ஸுக்குள்ளே எல்லா ஜானரும் போய் ரீச் ஆச்சு அது. என் ஃப்ரெண்டை போல யார் மச்சான் அந்த பாட்டு தான், அதுக்கு தான் பயங்கரமாக நான் கேட்காத ஒரு ரிவ்யூஸ்லாம் எனக்கு பயங்கரமாக இது பண்ணாங்க. ஸோ ஃப்ரெண்டை போல யார் மச்சான் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. சிங்கருக்கு அப்புறமா ஆக்டிங் தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க, அதில் உங்களுக்கு ட்ரீம் ரோல் ஏதாவது இருக்கா சார்? ஹீரோ அப்படி காலை வைக்கும்போது தூசியெல்லாம் அப்படி பறக்கணும், பத்து பேர் அப்படி ஒரு 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 தரையில் ஒரு குத்து குத்தினோடனே ஒரு பத்து பேர் எல்லா டிஃப்ரெண்ட் ஆங்கிளையும் அப்படி விழுணும், ஒரு ஆசை தானேங்க சொல்றேன் சொல்லிட்டு. ஸோ அப்படி பண்ணும்போது எந்த ஹீரோயின் சார் சூஸ் பண்ணுவீங்க? ஹீரோயின் அப்போ யார் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வராங்களோ அவங்கள தான் சூஸ் பண்ணுவேன். ஓகே, ஏங்க சங்கீதாவை சொல்லுவேன்னு நினச்சிங்களா? சார் நீங்கள் யூஎஸில் இருக்கும் போது ஹாலிவுட் மூவிஸ்லலாம் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இப்போ அங்கே உள்ளதுக்கும் இங்கே உள்ளதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சார்? ஸ்கிரிப்ட் வைஸ் கேட்குறீங்களா, ஒர்க்கிங் ஸ்டைல் வைஸ் கேட்குறீங்களா? அங்கே டெக்னாலஜி ஜாஸ்தி. நான் ரெண்டு ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணியிருக்கேன்னா ப்ராப்பராக போய் ஒர்க் பண்ணதில்லை. என் காலேஜில் நான் படிக்கும்போது எனக்கு இன்டர்ன்ஷிப்புக்காக நான் போய் ஒர்க் பண்ணேன், நேஷனல் ட்ரெஷர் போய் ஒர்க் பண்ணோம். அது நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்களோ நம்ம எழுதிக்கிறது தான் ரிப்போர்ட்ஸ் அந்த டைமில், எடிட்டிங் சைடில் இருந்தபோது. டெக்னாலஜிஸ்
அவங்க யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் அதுதான் வித்தியாசமாக. ஒரு 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 ட்ராக் அண்ட் ட்ராலின்னு சொல்கிறாங்க, ஒரு ஒரு ட்ராக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு ஒரு ட்ராலி ஒரு ஒரு ஜிம்மி ஜிப் அவங்களோட ஜிம்மி ஜிப் தனியாக இருக்கும், அது ஒரு வேறு மாதிரி இருக்கும், ஒரு லென்த்து ஜாஸ்தியாக இருக்கலாம், அதில் டெக்னாலஜி ஜாஸ்தியாக இருக்கலாம், அந்த அவங்க வச்சுருக்கிற ட்ரோன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், எக்யூப்மெண்ட்ஸ் வைஸ் டெக்னாலஜி வைஸ் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கலாமே தவிர சேம் ஸ்டைல். அவங்க என்ன கொஞ்சம் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் 100% இந்த ஷாட் உங்களுக்கு நான் இந்த ஷாட்டை வைக்க போகிறேன்னா, இந்த ஷாட்டு அவங்க எழுதி ஃப்ரேம் பண்ணிவிடுவாங்க, ஃப்ரேம் பண்ணி ஃபுல்லாக ஸ்கெட்சே பண்ணிவிடுவாங்க, இந்த ஷாட் தான் எடுக்கணும் அப்படின்னு. நாம் கொஞ்சம் லென்த்து போகலாம், நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஸ்டைல் இருப்போம், ஸோ அது அங்கே இருக்காது. ஃப்யூச்சரில் ஏதாவது டைரக்ட் பண்ணுற ஐடியா இருக்கா சார்? சத்தியமாக இல்லைங்க, அந்த மாதிரிலாம் ஒன்லி ஹீரோ. ஆமாங்க, ஜாலியாக நடிச்சுட்டு அப்படி போகலாம். இவ்வளோ நேரமாக எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். மீண்டும் ஒரு முறை விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நான் உங்களுக்கும் உங்கள் வியூவர்ஸ் எல்லாருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமாக இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுங்க. எல்லாருக்கும் நல்லது செய்வோம், எல்லோரும் நல்லதே நினைப்போம், எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, எல்லோரும் சீக்கிரமாக வேலைக்கு போய் சீக்கிரமாக இந்த கொரோனா ஒழிஞ்சு போகணும். ஸோ உங்கள் குடும்பம் எல்லாருக்குமே ரொம்ப மிக்க 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 நன்றி. உங்கள் சேனலுக்கும் ரொம்ப நன்றி ஃபார் இன்டர்வியூங் மீ. ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ சார். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.